सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम सायराम பக்தர்களுக்கு பாபாவின் பதில்கள். மனிதருக்கு வரும் இன்ப துன்பங்கள் பற்றி பாபா என்ன கூறுகிறார்? கடவுளால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டது இன்பமாகிலும் துன்பமாகிலும் அவனது நன்மைக்கே ஆகும். எனவே அத்தகைய திட நம்பிக்கையுடன் அவன் தனக்கு கிடைத்த இன்ப துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று அனுபவிப்பதே சிறந்தது. கல்வியும் சாஸ்திரமும் கற்பது பற்றி பாபா கூறுவது என்ன? கற்ற நல்ல கல்வியும் சாஸ்திர அறிவையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். வெறும் ஏட்டு கல்வியினால் ஒருபோதும் பயனில்லை. கற்ற கல்வியை சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்பதே கற்ற கல்விக்கும் உங்களுக்கும் சிறந்தது. உண்மையான சாது என்று பாபா யாரை குறிப்பிடுகின்றார்? பிரம்மா முதல் புழுக்கள் வரையிலுள்ள ஜீவராசிகளிடத்தில் உயர்வு தாழ்வு பாராமல் சத்ரு மித்ரு சுகம் துக்கம் போகம் ரோகம் இவைகளை ஒன்றாக சமமாக எவன் பார்க்கின்றானோ அவனே உண்மையான சாது. தன்னை தேடி வரும் பக்தர்கள் பற்றி பாபா கூறுவது என்ன? எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடம் இருந்து 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவனுடைய காலில் நூலை கட்டியுள்ள சிட்டுக்குருவி இழுக்கப்படுவது போல நான் அவனை என்பால் இழுத்து விடுவேன் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மானுபூதி பெற விரும்புபவர்கள் இவ்வுலக வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்று பாபா அறிவுறுத்துகின்றார். உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி செய்யாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள். உலக கௌரவங்களால் ஒருபோதும் வழி தவறிவிடாதீர்கள். இறைவனின் ரூபம் உங்கள் மனதில் ஸ்திரமாக பதிந்திருக்கட்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாகட்டும். உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனம் அலையாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நற்பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் என்று பாபா கூறுகின்றார். உருவ வழிபாடு மூலம் பாபாவை வழிபட முடியுமா? நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை. எனக்கு எந்தவித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதரின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். செல்வம் சுபிட்சம் இவற்றின் மீதான பற்று பற்றி பாபா உரைப்பது என்ன? செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருள்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகின்றானோ அவன் தொல்லைகள் யாவற்றிலிருந்தும் விடுபட்டு பேரானந்த பெருநிலை எய்துகின்றான். உண்ணாவிரதம் முழு உபவாசம் பற்றி பாபாவின் கருத்து என்ன? நான் ஒருபோதும் என்னுடைய பக்தர்களை பட்டினி இருக்க விரும்புவதில்லை. விரதம் இருப்பவனுடைய மனம் அமைதியாக இருக்காது. அங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். பின்னர் அவன் எங்கெனம் பரமார்த்திகத்தை அடைய முடியும்? வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார். முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும். வயிற்றில் உணவின் ஈரமில்லையாயின் கடவுளின் புகழை எந்த நாவால் நாம் இசைக்க முடியும்? அல்லது எந்த காதுகளால் தான் அவருடைய புகழை கேட்க முடியும்? சுருக்கமாக, நமது எல்லா உறுப்புகளும் அவைகளுக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது கடவுளை அறிவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும். எனவே பசியோடு இருத்தலோ மிகவும் உண்பதோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான உணவே உண்மையில் நல்லது என்று பாபா கூறுகின்றார். சுகமும் துக்கமும் நிறைந்த இந்த சம்சார வாழ்வை சம்சாரிகள் துறப்பது பற்றி பாபா யாது உரைக்கின்றார்? இந்த உலகின் இன்பம் துன்பம் என்ற இரண்டுமே மாயை. எவை இன்பமாக தெரிகின்றதோ உண்மையில் அவை அவ்வாறு இன்பமாகாது. துன்பமும் அவ்வாறே. சம்சாரத்தில் வாழ்கின்ற மனிதன் எதை சுகமென்று கருதுகின்றானோ அது சுகமாக இருக்க இயலாது, நிலையாகவும் இருக்காது. இருப்பினும் கிரகஸ்தர்கள் சந்நியாசிகளுக்கு உதவிடும் தார்மீகம் இருப்பதால் சம்சாரிகள் சம்சார வாழ்வை துறக்க வேண்டிய அவசியமில்லை என்று பாபா கூறுகின்றார். பாபாவின் உதியும் தட்சிணையும் நமக்கு எவ்வளவற்றை உணர்த்துவதாக பாபா கூறுகின்றார். உதி என்பது இறைத்தன்மையை தவிர மற்ற அனைத்திற்கும் அனித்தியமானது என்ற விவேகத்தையும், தட்சிணை என்பது எப்பொருளும் யாவருக்கும் சொந்தமானது
என்ற பற்றின்மையும் நமக்கு அறிவுறுத்துகின்றது. தன்னை காயப்படுத்துபவன் யார், தன்னை மகிழ்விப்பவன் யார் என்று பாபா கூறுகின்றார். எவனொருவன் பிறர் மீது சதா சர்வ காலமும் குறை கூறிக்கொண்டு குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகின்றான். ஆனால் எவன் அதனால் ஏற்படுகின்ற துயரத்தை சகித்து கொண்டு பொறுமையுடன் இருக்கின்றானோ அவன் என்னை மிக அதிகமாக மகிழ்விக்கின்றான் என்று பாபா கூறுகின்றார். ஓம் சாய்ராம். சாயியை பணிக, சாந்தி நிலவட்டும்.